யாழ்ப்பாணம் இளவாலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த மாதம் 26ஆம் தேதி ஒரு வாள்வெட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் போலீசார் தீவிரமாக விசாரித்து வாள்வெட்டு சம்பவத்தை நடத்திய நால்வரை கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்துள்ள வாக்குமூலத்தில் கனடாவில் இருந்து காசு அனுப்பினார்கள், நாங்கள் இவ்வாறு இந்த சம்பவத்தை செய்தோம் என தெரிவித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. யாழ்ப்பாணம் இளவாலய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஐயப்பன் கோயில் பகுதியில் கடந்த மாதம் 26ஆம் தேதி தாக்குதல் சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது. அதாவது வாள்வெட்டு தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. நபர் ஒருவரை காயப்படுத்தியும் அதை தவிர அவர் சென்ற காரை சேதப்படுத்தியும் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருந்தது. இது தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையில் நால்வர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே பகுதியைச் சேர்ந்த, அதாவது இளவாலய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த நால்வர் தான் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொண்ட விசாரணை அடிப்படையில் அவர்கள் கனடாவில் இருந்து 2 லட்சம் ரூபாய் அனுப்பி இவ்வாறு செய்ய சொன்னார்கள், நாங்கள் செய்தோம் என அவர்கள் இந்த முறைப்பாடுகளிலே தெரிவித்திருக்கிறார்கள். உண்மையில் இங்கிருக்கின்ற இளைஞர்களை தவறாக பயன்படுத்தி வெளிநாட்டில் இருக்கின்ற பலர் பணத்தை அனுப்பி இவ்வாறு வாள்வெட்டு சம்பவங்களை செய்யுங்கள் என கூறுகின்றார்கள். இவர்களுக்கு இடம்பெறுகின்ற சின்ன சின்ன பகையை வைத்துக் கொண்டு வெளிநாட்டில் இருந்து காசை போட்டு இங்கிருக்கின்ற இளைஞர்களை தவறாக வழிநடத்துகின்ற சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றது. இதற்கு முதல் யாழ்ப்பாணத்தில் கடையொன்றில் வர்த்தகரை வெட்டி கடையை சேதப்படுத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களும் தெரிவித்த விடயம் என்னவென்று சொன்னால், வெளிநாட்டில் இருந்து பணம் அனுப்பினார்கள், அதுதான் வெட்டினோம் என்று சொல்கிறார்கள். இவ்வாறு ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது உடனே கைது செய்து விசாரித்த பொழுது பெரும்பாலான சம்பவங்களின் பின்னணியில் வெளிநாட்டில் இருந்து நிதி வருகின்றது, வெட்டுகின்றோம் என்ற பேச்சையே அந்த குற்றவாளிகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் 2 விடயங்கள் இருக்கின்றது. ஒன்று, இங்கு இடம்பெறுகின்ற சின்ன சின்ன காணி பிரச்சினை, அதே போல பொது அமைப்புகளில் இடம்பெறுகின்ற பிரச்சினையை அடுத்து தங்களை தாங்களே பெரியாளாக காட்டிக் கொள்வதற்காக நீங்க பொறுங்க, நாங்க பாருங்க, அவரை வெட்டுனா இல்லையா பாருங்கன்னு சொல்லி வெளிநாட்டிலிருந்து காசை போட்டு தங்களது ஆதிக்கமான நபர்களாகவும் பலம் வாய்ந்த நபர்களாகவும் காட்டிக் கொள்வதற்காக இங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு பணத்தை கொடுத்து, அதிலும் அவர்கள் போதைக்கு அடிமையான இளைஞர்களாக இருக்கின்றார்கள், அவர்களுக்கு சாராயத்தை வாங்கி கொடுத்து அல்லது போதைப் பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்கள் சென்று வெட்டுங்கள் என்று சொல்லி அவர்களை வெட்ட வைக்கின்றார்கள். இவ்வாறு வெட்ட வைப்பதன் ஊடாக அவர்கள் எதையோ சாதித்து விட்டோம் என்று நினைத்து பெருமிதம் கொள்கின்றார்கள். இது தவிர யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சிலர், யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல வடக்கு கிழக்கில் இருக்கின்ற காசு படைத்து இங்கிருக்கின்ற நபர்களும் தாங்கள் இங்கிருந்து நேரடியாக பணத்தை கொடுக்க முடியாது, கொடுத்தால் போலீஸ் விசாரணையில் சிக்கிக் கொள்வோம் என்பதற்காக வெளிநாட்டில் இருக்கின்ற சிலரை நீங்கள் இப்படி கதைத்து இந்த பணத்தை கொடுங்கள் என கூறி அவர் மூலமாக, அதாவது வெளிநாட்டில் இருப்பவர்கள் மூலமாக கொடுத்து வாள்வெட்டு சம்பவங்களை அரங்கேற்றிருந்த சம்பவங்களும் தொடர்ந்து பதிவாகிக் கொண்டே இருக்கின்றது. இவை அனைத்துமே வேதனையான விடயமாக இருக்கின்றது. புலம்பெயர்ந்து இருக்கின்ற புலம்பெயர் தமிழர்கள் இவ்வாறு செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. அங்கிருக்கின்ற பலர் இங்கு இருக்கின்ற ஏழை மக்களுக்கு உதவுகிறார்கள், அதே போல படிப்பதற்கு பல மாணவர்களுக்கு உதவுகின்றார்கள். இவ்வாறு பல உதவி திட்டங்களை முன்னெடுத்து வரும் பொழுது அங்கிருந்து ஒரு சிலர் இவ்வாறான நாசகார வேலையில் ஈடுபடுகின்றார்கள். இங்கிருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் கலை கலாச்சாரம் என மீண்டும் வளர்ச்சி பெற வேண்டும், அதனை மீட்டெடுக்க வேண்டும் என்று பலர் போராடி வருகின்றார்கள். இந்த நிலையில் அங்கிருந்து அற்பச்சற்ப பணங்களை அனுப்பி இங்கே இருக்கின்றவர்களை போதைவத்திற்கு அடிமையாக்கி உங்களது சுய கௌரவங்களுக்காகவும் உங்களை நீங்களே திருப்திப்படுத்திக் கொள்வதற்காகவும் இவ்வாறான சம்பவங்களில் இளைஞர்களை ஈடுபடுத்தார்கள். இவ்வாறு இனி ஈடுபடுத்துபவர்களின் புகைப்படங்கள் நேரடியாக எமது ஊடகங்களில் வெளிப்படுத்தி அவர்களின் முகத்திலே கிழிக்கப்படும் என்பதையும் இதன்போது எச்சரிக்கை விடுகின்றோம். எனவே இதை நாங்கள் கதைத்து விடுகின்றோம் என்பதற்காக எம்மை வெட்டுவதற்கும் பணத்தை போட்டு ஆட்களை அனுப்பாதீர்கள். தயவு செய்து திருந்துவதற்கு பாருங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசாரியகாந்தன்.